வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுநர், ரேடியன் பயிற்சி நிறுவனம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு கேஸ் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் குறித்து வந்து நீதிபதிகள் வந்து சராமரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதற்காக 20% வந்து இடஒதுக்கீடு உண்டு. அது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்லேயும் உண்டு. இப்போதைக்கு இதுவரைக்கும் இருந்தது என்ன அப்படின்னா, நடைமுறையில் இருந்தது என்ன அப்படின்னா, எந்த டிகிரி, இப்போ குரூப் 1 அப்படின்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா டிகிரி, பட்டப்படிப்பு. அந்த பட்டப்படிப்பு மட்டும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா போதும். நிறைய பேர் யூஜி இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு தமிழ் மீடியத்தில் ஒரு டிகிரி போட்டு படிப்பாங்க. நார்மலாக அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரஸ்பாண்டன்ஸில் தான் படிப்பாங்க, ஏன்னா ரெகுலராக படிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக படித்தவங்க வேணால் ரெகுலராக படிப்பாங்க, மற்றபடி எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிக்கிறதுனால அதை கரஸ்பாண்டன்ஸில் தான் படிப்பாங்க, அது அஞ்சல் வழி கல்வியில் படிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ஜீவோ கொண்டாந்தாங்க இந்த வருஷம் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1 தேர்வுக்கு தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் வரணும் அப்படின்னா குரூப் 1 அல்லது குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்கணும் தமிழில், 12th தமிழில் படிச்சிருக்கணும், பட்டப்படிப்பும் தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, அந்த குவாலிஃபைங் அந்த எதுக்கு அந்த எக்ஸாம்ஸ்க்கு எது குவாலிஃபிகேஷனோ அது மட்டும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா போகணும். இப்போ வந்து இதில் என்ன கேஸ் அப்படின்னா, இந்த அஞ்சல் வழியில் தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு ஏன் 20% இடஒதுக்கீட்டில் இடம் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அரசாணையில் திருத்தம் கொண்டு வரும் வரை, அதாவது அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. அஞ்சல் வழி கல்வி அப்படின்னு சொல்றாங்க, இதை கொஞ்சம் இதில் கொஞ்சம் கிளாரிஃபை புரிஞ்சுக்கணும். நீதிபதிகள் நிறைய பேர் கல்லூரிக்கு போக முடியாம அஞ்சல் வழியில படிப்பாங்க, ஸோ அவங்கள இது பாதிக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, 10th தமிழ் படிச்சிருக்கணும், 12th தமிழ் படிச்சிருக்கணும், டிகிரியும் தமிழ் படிச்சிருக்கணும், தமிழ்லையும் எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதிட்டு டிஸ்கிரிப்டிவ் தேர்வுலாம் எழுதிட்டு தமிழ் மீடியா ரிசர்வேஷன் வாங்கிக்கிறாங்க, அதுவும் தப்பு. ஸோ இது வெறுமனா இந்த போஸ்டரில் படிக்கக்கூடாது, படித்தவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு போஸ்டரில் படிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த இதுவும் வந்துடக்கூடாது. அடுத்து சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் தமிழ் வழி கல்வி படிப்பவர்கள் குறைந்து வருகின்றனர். அது உண்மைதான், தமிழ் வழி கல்வியை வந்து பள்ளிக்கூடத்துலாம் இல்லை, இன்னும் வர ஜென்ரேஷன் இப்போ ஏற்கனவே படித்தவங்களால தான் இந்த ஸ்கூல்லலாம் தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க, இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அதற்காகவே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. பட்டப்படிப்பு மட்டும் தமிழ் வழி படித்தால் போதும் என்றால் அதன் நோக்கமே சேர்ந்து விடும். இதை தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், அதுக்காக தான் கவர்மெண்ட்டும் ஜீவோ போட்டாங்க. இதே நிலை நீடித்தால் தமிழ்நாட்டிலேயே தமிழ் மறைந்து விடும். தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை என்றால் வேறு எந்த நாட்டில் தமிழ் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நல்ல பர்டினன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள். ஸோ இப்போ இதை வச்சுட்டு அப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்தா இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் எலிஜிபிள் இல்லை, அதுக்குள்ளேயே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்தா எக்ஸாம்ஸ் எழுத முடியாது, நீங்கள் யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம்ஸ் எழுதலாமதுக்கு இல்லை. இது பிஎஸ்டிஎம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அஞ்சல் வழியில் தமிழ் கல்வி படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டில் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அரசாணையில் திருத்தம் கொண்டு வரும் வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியான இதுன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஏன்னா நான் திரும்ப சொன்ன மாதிரி தான், அஞ்சல் வழியில் படிப்பவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மை இனர், வேலை பார்த்துட்டு சில பேர் 10th முடிச்சுட்டு குரூப் 4 போயிடுவாங்க, அதுக்கப்புறம் டிகிரியெல்லாம் அஞ்சல் வழியில் படிப்பாங்க. அவங்க வந்து ஒரு குரூப் 2, குரூப் 1 போன்ற தேர்வுகள் எழுதும் போது அந்த பிரச்சனை வரக்கூடாது. இதை சக்தி ராவ் அப்படிங்கிற மதுரையை சேர்ந்தவர் தான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இந்த இடஒதுக்கீடு அவருக்கு கிடைக்காதது குறித்து தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்காரு, அதுக்கு பதிலளிக்கவில்லை. இந்த கேஸை வந்து நீதிபதிகள் தீர்ப்பு எதுவும் வழங்காகாம வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கும் தேர்வர்கள் எதுவும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஸோ இதை வந்து இப்போதைக்கு தீர்ப்பு கொடுக்காம வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. பின்னாடி என்ன வரும் அப்படின்றது பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், தமிழ் வழி கல்வி அப்படின்னா
பத்தாவதுல ஸ்கூல் எல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், இல்லைன்னா பத்தாவது தமிழ் மீடியம், பன்னெண்டாவது தமிழ் மீடியம், டிகிரி தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். அந்த டிகிரி வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல கூட படிச்சிருக்கலாம், ஏன் பத்தாவது பன்னெண்டாவது எல்லாமே தனித்தேர்வராக கூட எழுதியிருந்துக்கலாம், ஆனா தமிழ் வழியில படிச்சிருக்கணும் அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் இந்த மாதிரி அஞ்சல் வழி கல்வியில படிச்சவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படிங்கறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஆனா வெறும் அஞ்சல் வழி கல்வியில மட்டும் படிச்சுட்டு இதற்காக தமிழ் மீடியம் ரிசர்வேஷனுக்காக படிச்சுட்டு அப்புறம் வந்து தேர்வை கூட ஆங்கிலத்துல எழுதி ரிசர்வேஷன் வாங்குறது வந்து தவறு. குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் இதுக்குரிய வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஆன்லைன் வகுப்புகளை எப்போ வேணாலும் பார்க்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட டயத்துல பார்க்கலாம், லைவாகவும் பார்க்கலாம், ரெக்கார்டிங்காகவும் பார்க்கலாம். தனியாக ரெக்கார்டிங் மட்டும் பேசுறதுனாலும் ஃபீஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கு, எல்லாமே டிஸ்கவுண்ட்ல இருக்கு. யூஸ்வலாக 6 மந்த்ஸ் தான் வேலிடிட்டி இருக்கும், இப்போ 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அது மாதிரி குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அதே பாடத்திட்டம் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பாடத்திட்டத்தோட அந்த சிலபஸை பேஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்கு. இது இந்த லிங்க் எல்லாமே நீங்கள் இந்த சிலபஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் குரூப் ஃபோர், அது கீழே டிஸ்கிரிப்டில் அதில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன இது மாதிரி தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் சிலபஸ் இருக்கும், இது குரூப் ஃபோரோட சிலபஸ். சப்போஸ் குரூப் ஃபோர் சிலபஸில் ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ணால் கூட அதையும் கவர் பண்ணி தான் டெஸ்ட்டு கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். இப்போ குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு நவம்பர் 16th ஸ்டார்ட் ஆகுது. 100 தேர்வுகள் இருக்கும், கூடுதல் வினாக்கள் இருக்கும், கிட்டத்தட்ட 10,000 வினாக்கள் உங்களுக்கு வரும். எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அதோட கண்டினியூஸ் சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுக்குரிய டெஸ்ட் பேட்ச், குரூப் ஃபோர் தேர்வுக்கு மட்டும் அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் தான். குரூப் ஒன் குரூப் டூ இது வேணும்னா 1500, அது மட்டும் வேணும்னா ரெண்டும் சேர்ந்து வேணும்னா 2000 தான் உங்களுக்கு. அதில் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு ஒரு நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க, 9840398093 அல்லது 9840400825க்கு. ஆன்லைன் வகுப்புகள், மற்ற வகுப்பறை வகுப்புகள் வந்து மதுரையிலேயும் விரைவில் நடக்க உள்ளன. இந்த பிடிஎஃப்பை டவுன்லோடு பண்ணுறதுக்கு கீழே லிங்க் இருக்கும், அதை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. பொது தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லா சிலபஸ் பழைய சிலபஸ் அதாவது ஏற்கனவே இருந்தது தான். இதில் ஏதாவது மாற்றம் பண்ணாங்க அப்படின்னா டிஎன்பிசி மாற்றம் பண்ணலாம், அதையும் கவர் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற சேஸில் வந்து மெயின்ஸ் இல்லை, பழையபடி தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஃபோருக்கு. ஸோ 2021 சிலபஸ் மாற்றம் அடைந்தாலும் அதிலிருந்து வந்து டெஸ்ட் பேட்ச் கொஷின் கேட்கப்படும். மற்றபடி குரூப் ஒன் மெயின்ஸ் மற்ற விஷய இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கவுண்ட்டோடு உங்களுக்கு எந்த கோர்ஸ் தொடர்பான ஜாயின் பண்ணுறதுக்கு, அது டெஸ்ட் பேட்சாக இருக்கலாம், போஸ்டலாக இருக்கலாம், ஆன்லைனாக இருக்கலாம், கிளாஸ் ரூம் கிளாஸஸாக இருக்கலாம், அது பற்றி உங்களுக்குடைய டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பரில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது டெலிகிராம் பண்ணுங்கள். சில இலவச கிளாஸஸ், அந்த எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் அதை நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த லிங்க்கு உங்களுக்கு அனுப்பப்படும். நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தகவல்கள் வந்து அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.